Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனைக்கு இன்னைக்கு குக்கு வித்து கோமலில் சைக்கிளா மேம் செஞ்ச அரசாணிக்காய் குழம்பு, அதாவது பூசணிக்காய் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். போங்க வீடியோவில் போ சட்டியை சூட்டு பண்ணிக்கிறேங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க. நம்ம வந்து 1 கப்பு பூசணிக்காய் தான் செய்ய போகிறோம். அப்புறம் ஒரு கொஞ்சோன்னு கடுகு, கொஞ்சோன்னு வெந்தயம் போடுங்க. அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கலையே 2 பட்டை மிளகாய் போடுங்க, கொஞ்சம் கருவேப்பிலையை போடுங்க. அதை முதல்ல பொரிஞ்சு வதக்குங்க. இருக்கலையே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கிறேங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் இந்த ரெசிபிக்கு வந்து 10 வெங்காயம் போடுங்க போதும். 2 கட்டையும் நீங்கள் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை. அப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் கறி போடுங்க. அப்புறம் ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை வெட்டி போடுங்க. வெட்டி போட்டு லைட்டாக வதங்கிட்டு இருக்கலையே அதுக்குள்ளே உப்பை கொஞ்சமாக தூவி விடுங்க. தூவி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் மூடி வைங்க போதும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நமுந்துடும். இப்போ நச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நஞ்சிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பழுத்த தக்காளி போடணும். அப்புறம் பெருங்காயத்தூள் 1 கால் ஸ்பூன் போடுங்க. சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போடுங்க, சின்ன ஸ்பூனு பொடி கிண்டுங்க. மஞ்சத்தூள் 1 கால் ஸ்பூன் போடுங்க, போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் புளித்தண்ணி 1 நெல்லிக்காய் அளவு கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சு ஊற்றுங்க. அதை கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் மசாலாலாம் வேகணும். பூசணிக்காய்க்கு எனக்கு தெரிஞ்ச லபு ஆயர் லபு கூனிங்கன்னு இந்த ஊரில் உள்ள பேர். பரங்கிக்காய் மஞ்சள் பூசணின்ட்டு தெரியும். அரசாணிக்காய்ங்கிற காய் வந்து இன்றைக்கி தான் இப்படி ஒரு பேர் இருக்கிறது எனக்கெல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 கப்பு பூசணிக்காயை போடுங்க. நல்லா கியூப் கியூப்பாக சிறுசாக வெட்டிக்கிறேங்க. வெட்டிட்டு மறுபடியும் இன்னும் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அந்த பூசணிக்காய் வேக தொட்டிக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. 1-5 நிமிஷமாக தான் ஆகும். இல்லைனா நீங்கள் குக்கரில் வேக வச்சு கூட அதை போடலாம். 1/4 வேக்கடை வேக வச்சு போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. அமைக்கி பாருங்கள். நம்மளுக்கு வந்து பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தாளித்து ஊற்றிட்டு அடுப்படைச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இனிமேல் தாளிப்பு அது வேணுண்டா செய்யுங்க, இல்லைண்டா விட்டுருங்க. அதில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேங்க. கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து பட்டை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் லைட்டாக பொறிச்சு கொஞ்சம் ஜீரகம் கூட போடலாம். போட்டு ஊற்றி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான பூசணிக்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சாதத்தோட சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப அட்டாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெஜ மாஸ் கிச்சன். பை, சீ யூ சூன்.